ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ட்விட்டர் ஜோ ஸ்டான்லி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு கமெண்டிங் சிஸ்டமுக்கு ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணுறது அப்படி வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கமெண்ட்ஸ் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம், கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம், ஒன் பை ஒன்னாக கமெண்ட்ஸ் எப்படி இங்கே டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று நான் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ வெப்சைட்டில் பாருங்கள், ஒரு டேபிள் நான் COMMENTS கமெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் ஐடி, யூசர் நேம், கமெண்ட்ஸ், அப்புறம் டேட் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து 4 ஃபீல்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, ஐடிக்கு ஐடின்னு கொடுத்துருக்கேன், நேமுக்கு நேம் கொடுத்துக்கிறேன், அடுத்த கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், COMMENT கமெண்ட். அப்புறம் டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா LOGS லாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். டேட் பொறுத்தவரைக்கும் நான் இன்பில்ட்டாக இருக்கிற டேட் டைம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கமெண்ட்டுக்கு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், வேர் கேருக்கு நேமுக்கு வேர் கேர் நான் என்ன பண்ணுறேன்னா 150 கேரக்டர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஐடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. அதை ப்ரைமரி கீயாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் டம்மியாக ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் நான் வந்து போட போகிறேன், சரிங்களா? ஒரே ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுக்காக இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட்டில் போயிட்டு, இப்போ ஒரு யூசர் வந்து இப்போ லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஏபிஐ அபி லாகின் பண்ணுறாங்க, ஹாய் திஸ் இஸ் நைஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தா இன்றைக்கி இப்போ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமிங்கை நம்ம இதில் கேப்சர் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, நவ் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். என் கொடுத்தீங்கன்னா நவ்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இது கோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேட்டா பேஸில் இன்சர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டைம் டேட் அண்ட் டைம் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு இதில் வந்திருக்கும். இப்போ இது அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இடத்துல கீழே டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, எஸ்கியூஎல் குரீஸ் மூலயமா எல்லா கமெண்ட்ஸையும் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன், ஓகேங்களா? இதுக்காக பாருங்கள், என்னோடய பிளாக் பேஜில் இந்த டேபிள் டேக், ஃபார்ம் டேக், ஃபீல்டு செட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிஹெச்பி டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தேவை பண்ணணும், அந்த கான்ஃபிக் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறதை மறந்துடாதீங்க. இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் $SQL எஸ்கியூஎல் வேரியபிளுக்கு ஒரு கொரி எழுதுகிறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் COMMENTS கமெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த குறியை நான் ரன் பண்ணால் போதும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், COMMENTS கொடுத்தாச்சுங்களா? அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை ரன் பண்ணுறோம், டாலர் கான் QUERY குறி, டாலர் எஸ்கியூஎல் வேரியபிளில் உள்ளே பாஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, $RESULT ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறேன். இஃப் $RESULT ரிசல்ட் கிரேட்டர் தேன், சாரி ரிசல்ட் ஆரோ ஆப்ரேட்டர் நம் அண்டர்ஸ்கோர் ரோஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்ததுன்னா, கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கமெண்ட் அங்கே உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நோ கமெண்ட்ஸ் எட் அப்படின்ற மெசேஜ் வரணும், சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு பி டேக்கில் நோ கமெண்ட் கமெண்ட்ஸ் எட் அப்படின்ற ஒரு மெசேஜை நான் ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே சப்போஸ் கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடலாம். இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, எக்கோவில் பேராகிராஃப் டேக்கில் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், PRESENT ப்ரெசன்ட்னா என்ன அர்த்தம்னா, அங்கே கமெண்ட்ஸ் இருக்குது டேட்டா பேஸில் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் செமிகோலன் போட்டு ப்ரிண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ப்ரெசன்ட்னு வந்ததுன்னா டேட்டா பேஸில் வேல்யூஸ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? இது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உள்ளுக்குள்ளே மற்ற கமெண்ட்ஸை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், அங்கே இருக்கிற கமெண்ட்ஸை நீங்கள் டிஸ்பிளே பண்ண ஆரம்பிக்கலாம், சரிங்களா? இதுக்காக நான் ஃபெச் அசோசியேட் அப்படின்ற ஒரு இன்பில் பிஹெச்பி ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ இதில் பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா வைல் $_ரோ அப்படின்ற ஒரு வேரியபிளில் $ரோ ஈக்குவல் டு $RESULT ரிசல்ட் இல்லை பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபெச் அசோசியேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிப்போம். அதுக்கு அசோசியேட் இப்போ இந்த குறியில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் அதை அக்சஸ் பண்ணி கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்குள்ளே நான் வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? இந்த எக்கோ வேரியபிளில் நான் என்ன பண்ணலாம்னா, ஒன் பை ஒன்னாக நான் ப்ரிண்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த பேராகிராஃப் டேக்கில் அவங்களோட நேம் ப்ரிண்ட் பண்ண போகிறேன். பேராகிராஃப் டேக்குள்ளே ஒரு போல்டு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, அந்த போல்டு டேக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா,
ரெண்டு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், டாலர் அண்டர் ஸ்கோர், ஸோ டாலர் ரோ ஆஃப் நேம்னால நேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இதை மட்டும் சேவ் பண்ணுங்கள். அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணால் இப்போ கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அபி அவங்க மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க பேர் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகிடும். இதில் என்ன பண்ணுறேன்னா ஸ்டைல் யூஸ் பண்ணி கலர் மாற்றிக்கிறேன், STYLE ஸ்டைல். ஓகேங்களா, ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம், COLOR கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைம் கலரில் நான் கொடுத்துக்கிறேன், LIME லைம். அப்போ அவங்க பேர் வந்து யார் யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைம் கலரில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, அடுத்தது அது கூடவே அவங்க கமெண்ட் பண்ண டேட் வரணும். சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன் சேம் இதே அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், அவங்க கமெண்ட் பண்ண டேட்டை நான் என்ன பண்ணேன் இட்டாலிக் டேக்கில் நான் போட்டுக்கிறேன், ஐ டேக்கில். இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம கமெண்டிங் வந்து இன்னும் நல்லா டிசைனாக நம்ம பண்ணலாம், இப்போ சிம்பிளாக நான் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. இட்டாலிக் டேக்கில் நான் என்ன பண்ணுறேன் ஆரஞ்ச் கலரில் எனக்கு வரணும், ORANGE ஆரஞ்சு. இங்கே என்ன பண்ணுறேன்னா கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட் வந்து LOGS லாக்ஸ் அப்படின்ற இந்த காலம் நேமில் கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா காலம் நேம் இந்த இடத்துல பாருங்கள், காலம் நேம் லாக்ஸ். இதை கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலமும் கிடச்சிரும். சரிங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து நல்லா ஸ்பேஸிங் விட்டுக்கோங்க, நடுவில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பேஸோ இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஆம்பர்சன்ட் NBSP கொடுத்துக்கிறேன், இது எத்தனை வேணாலும் போட்டுக்கோங்க, அத்தனை போட்டிங்கன்னா அவ்வளோ கேப்ஸ் உங்களுக்கு வரும், இது ஒரு சிங்கிள் கேரக்டர் கேப் வரும். சேம் நான் என்ன பண்ணுறேன் நிறைய கேப்ஸ் வரதுக்காக இங்கே நிறைய NBSP அதில் போட்டுக்கிறேன். ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் நல்ல டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு நான் டேட்டா பேஸ் வந்து விஷுவலாக டிஸ்பிளே பண்ணுறத கொஞ்சம் நீட்டாக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போடுறேன், ஆனால் இதை விட இன்னும் ஈஸியாக நம்ம வந்து கமெண்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் நான் விட்டுக்கிட்டேன். சரிங்களா, சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டோட இது இங்கே வந்துச்சு. பார்த்தீங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமெண்ட்டு முடிய முடிய எனக்கு ஒரு சின்ன லைன் ஒன்று வரணும், HR நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஹெக்கோவில் வந்து பேராகிராஃப் டேக்கு அப்புறம் ஒரு HR போட்டுக்கிறேன். HRனா ஒரு கமெண்ட் முடிய முடிய நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் நமக்கு வந்துடும். சரிங்களா, பார்த்தீங்களா கீழே ஒரு லைன் வந்துச்சு. பார்த்தீங்களா, அடுத்தது அவங்க என்ன கமெண்ட்ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேராகிராஃப் டேக்கில் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணுறேன். சரிங்களா, அது வந்து சேம் இதே மாதிரி தான் கமெண்ட் அப்படின்ற ஒரு இதில் போட்டிருந்தேன். ஸோ இந்த ப்ராக்கெட் ஓம் பண்ணிக்கோங்க, நீங்கள் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம் கன்கார்டினேஷன் டாட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பிரிண்ட் பண்ணலாம். இந்த காலம் நேம் வந்து கமெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காலம் நேம் வந்து கமெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, நம்ம கமெண்ட் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எத்தனை கமெண்ட் கொடுத்தாலும் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ சப்போஸ் வந்து ஷாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் ஷாம் கொடுக்குறாரு, SAM ஷாம். அவர் கமெண்ட் வந்து திஸ் blog is useful. ஓகேங்களா, இந்த மாதிரி அவர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் டைம் வந்து சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக கெட் பண்ணுறதுக்காக நவுன்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கோன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் இன்சர்ட் ஆகிடுச்சிங்களா. இப்போ ரெண்டு கமெண்ட் இருக்குங்களா, இப்போ நீங்கள் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், ரெண்டு கமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட கமெண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் அந்த பிளாக் கமெண்ட்டே இல்லைன்னா நான் ஆப்ரேஷனில் போய் ட்ரங்கட் டேபிள் கொடுத்துறேன், எல்லா டேட்டஸும் உங்களுக்கு எரேஸ் ஆகிடும். இப்போ கமெண்ட்டே இல்லை அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒன்றுமே இருக்காது, நோ கமெண்ட் எட் அப்படின்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா, இப்போ நான் கடைசியாக பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் கொடுத்தா சேவ் ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். சரிங்களா, இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு மூலம் நான் செக் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் இஃப் இஸ் செட்டான்னு செக் பண்ணுறேன், சப்மிட் பட்டன் அவங்க ப்ரெஸ் பண்ணுறாங்களா. ஓகேங்களா, டாலர் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் ஆஃப் சப்மிட் பட்டன். இங்கே பாருங்கள் நம்மளோட பட்டனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டு, சப்மிட் பட்டன் ப்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எனக்கு ஒர்க் நடக்கணும், அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுறேன் நான். ஸோ நான் என்ன பண்ணேன் இந்த இடத்துல வந்து இது செட்டாக இருந்தால் உள்ளே வரணும், ஸோ நேம் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், டாலர் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் ஆஃப் நேம் அப்படின்ற அந்த காம்பனண்ட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். இல்லை பாருங்கள் நேம் மூலிமா நம்ம நேம் கெட் பண்ணிக்கலாம், வந்துருச்சுங்களா. அடுத்தது கமெண்ட் மூலமா நம்ம கமெண்ட் கெட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கமெண்ட்டுக்கு கமெண்ட்டு, அப்புறம் இன்சர்ட் குறி எழுதலாம், டாலர் SQL ஈக்குவல் டு டாலர் சாரி INSERT இன்சர்ட் இன்டு நம்ம டேட்டாபேஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் COMMENTS கமெண்ட்ஸ் VALUS வேல்யூஸ், என்ன வேல்யூஸோ வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க.
இப்போ இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேம் வரணும், அடுத்தது COMMENT கமெண்ட் வரணும், அடுத்தது டேட் அண்ட் டைம் LOGS லாக்ஸ் வரணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு நேமுக்காக நான் நேம் வேரியபிளை கால் பண்ணிக்கிறேன், கமெண்ட்டுக்காக கமெண்ட்டு வேரியபிளை கால் பண்ணிக்கிறேன், லாக்ஸுக்காக நவ் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் ஆட்டோமேட்டிக்காக PHP ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கும். சரி சாரி, இது MySQL ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேமை நான் கால் பண்ணி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அதே போல் கமெண்ட்டை கால் பண்ணிக்கிறேன், கமெண்ட்டை வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ குறியை நம்ம ரன் பண்ணுவோம், டாலர் con arrow operator QUERY query $SQL அவ்வளோதாங்க. இது கொடுத்துக்கிட்டாவே முடிஞ்சிருச்சு, நம்ம கமெண்டிங் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எதுவுமே இல்லை. பபி லாகின் பண்ணியிருக்காங்க, நைஸ் பிளாக் அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் கமெண்ட்னா ஆட்டோமேட்டிக்காக அபியோட பிளாக் வந்துடும். இப்போ அபி வேறு ஏதாவது டவுட்ஸ் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பேராகிராஃபாக அவங்க டவுட் டைப் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அவங்க டவுட்ஸும் இதில் வந்துடும். ஆனால் இதில் ஒரு நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக என்ன கமெண்ட் அனுப்பிச்சுனோ அது மேலே வரணும். அப்போ நம்ம குறியில் நம்ம என்ன பண்ணலான்னா அசெண்டிங் ஆர்டரில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கமெண்ட்ன்ட்டு இருக்கு பார்த்து அசெண்டிங் ஆர்டரில் நான் மாற்ற போகிறேன், சாரி டிசெண்டிங் ஆர்டரில் நான் மாற்ற போகிறேன். கமெண்ட் டிஸ்பிளே ஆகிற குறியில் ஓஆர்டிஆர் ஆர்டர் பை ஐடி DESC அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா செகண்டாக கொடுத்த அந்த பெரிய பேராகிராஃப் கமெண்ட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு வந்துடும், பழைய பேராகிராஃப் வந்து உங்களுக்கு கீழே போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாக் அவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லாகின் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சைன்இனில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட்டுங்கிறது வரணும், அதை நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், என் மெனு பாரில் பார்த்தீங்கன்னா சைன்இனுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன். If டாலர் சாரி இ செட்டான்னு செக் பண்ணுறேன், டாலர் அண்டர் ஸ்கோர் போஸ்ட் ஆஃப் சாரி செஷன் வேரியபிள் போடுங்க, செஷன் வேரியபிள் நம்ம செக் பண்ணிக்கலாம். செஷன் வேரியபிள் ஆஃப் நேம் வந்து செட்டான்னு செக் பண்ணுறேன். நேம் செட்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு லாக் அவுட் வரணும், அப்படி இல்லைனா எனக்கு சைன்இன் வரணும். சரிங்களா, எல்ஸில் என்ன பண்ணுறேன்னா எக்கோவில் சைன்இன் ECHO எக்கோவில் சைன்இன். ஓகேங்களா, அப்படி இல்லைனா இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, மேலே லாக் அவுட் வர மாதிரி வச்சுக்கோங்க, லாக் OUT அவுட். இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா மெனு பார் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இதில் பாருங்கள் 30 செகண்ட் லைனில் ஏதோ நான் பிராக்கெட் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 30 செகண்ட் லைனில் பாருங்கள் இ செட்டாங்கிறத செக் பண்ணுறேன், டாலர் அண்டர் ஸ்கோர் செஷன் ஆஃப் நேம். இது பாருங்கள் இந்த ப்ராக்கெட் வராது, ஸோ நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது, நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்களா செட்டாக இருக்கிறதுனால லாக் அவுட். இப்போ லாக் அவுட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மறுபடி லாக் அவுட் ஃபார்முக்கு வந்துருச்சு. மறுபடி பிளாக்கில் போனோம்னா சைன் இன் தான் வரும், ஏன்னா ரீசன் அந்த இஃப் கண்டிஷன் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது, இது நம்ம எடுத்துக்காத ரீட் ஒன்லேயே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டிடும், எரரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 91 லைனில் வந்து உங்களுக்கு எரர் காட்டிடும், அன்டிஃபைன் இண்டெக்ஸ் நேம் அப்படிங்கிறது காட்டிடும். ரீசன் என்ன, நேம் நம்ம வாங்காமல் நம்ம உள்ளே போட்டுட்டோம், பாருங்கள் டீஃபால்ட் நம்ம டைப் பண்ண அப்படியே ஸ்டோர் ஆகிடுச்சு. இதையும் நம்ம வந்து நம்ம பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். சப்போஸ் அவங்க லாகின் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னா டீஃபால்ட்டாக வந்து இந்த இடத்துல நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேமும் இஃப் டாலர் நேம் நாட் ஈக்குவல் டு நல் அண்டு டாலர் நேம். ஓகேங்களா, டாலர் நேம் டாலர் கமெண்ட் போட்டுக்கோங்க, நேம் அப்போ போட்டாச்சு, கமெண்ட் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தால் மட்டும்தான் எனக்கு டேட்டா பேஸ்க்குள்ளே ஸ்டோர் ஆகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம கோடிங் எழுதிக்கலாம். எல்ஸில் ப்ளீஸ் ஃபில் ஆல் த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். சரிங்களா, எல்ஸில் எக்கோ பேராகிராஃப் டேக்கில் கிளாஸ் எரர் கிளாஸை கால் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ரெட் கலரில் பிரிண்ட் ஆகும். ப்ளீஸ் ஃபில் all the details அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா,
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பேராகிராஃப்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும், சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமே அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அன்டிஃபைன் சிம்பிள் அப்படிங்கிறது காட்டுது. இது இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இதில் பாருங்கள், நேம் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் இல்லை, சரிங்களா? ஏன்னா இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸையே நம்ம இங்கே செக் பண்ணலாம், நமக்கு இந்த எரர் நமக்கு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா டீஃபால்ட்டாக அதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், டீஃபால்ட்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சைன் இன் நான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நான் ஒரு PHP டேக்கில் நான் வந்து டாலர் அண்டர்ஸ்கோர் நேமுக்கு நான் வந்து எம்டியாக நான் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ பாருங்கள் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ எதுவுமே டைப் பண்ணாமல் நான் போஸ்ட் கொடுக்குறேன், ப்ளீஸ் ஃபில் இதில் கொடுக்குறது, எதுவும் டைப் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் ஃபில் ஆல் த டீடெயில்ஸ்னு வரும், அண்ட் லாகின் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அண்ட் லாகின் லாகின் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபில் பண்ணுங்கிறத கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஆல் த டீட்டெயில் அண்ட் மஸ்ட் லாக் ஹியர் லாகின், ஓகேங்களா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறதையும் சொல்லிவிடும். இப்போ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஷாம் லாகின் பண்ணுறாங்க, அவங்க 1 2 3 4 பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பிளாக் உள்ள போகிறாங்கன்னா அவங்க பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுங்களா? இப்போ அவங்க இதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹாய் ஜோஸ் நைஸ் TUTORIAL டுட்டோரியல் அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேர் வந்துடும். இப்போ பழசு இனிமேட் இந்த மாதிரி எம்டியெல்லாம் ஆகாது, நம்ம ரீசெண்டாக இப்போ வேலிடேஷன் பண்ணியாச்சு. ஸோ அந்த எம்டி டேட்டாவை நம்ம டெலிட் பண்ணிடலாம், சரிங்களா? டெலிட் பண்ணியாச்சுங்களா? இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கமெண்டிங் சிஸ்டம், லைவ் கமெண்டிங் சிஸ்டம் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இன்னும் ஃபியூச்சர் அட்வான்ஸ் வீடியோஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் எங்கள் டெக்னிக்கல் ஃபாரமில் நீங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.